தலைப்புச் செய்திகள். வான் துஹான் அமைப்பை நிறுவியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். புனித பூமியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள். வத்திக்கானில் குவிந்துள்ள ஹாங்காங் இளைஞர்கள். மத்திய பிரதேசத்தில் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்கள். கல்வியும் சுய விழிப்புணர்வுமே கட்டாய திருமணங்களுக்கு தீர்வு. வணக்கம். வெரிதாஸ் தமிழ் பணி செய்திகளுக்காக நான் உங்கள் அருள்பணி ஜான்சன். இனி விரிவான செய்திகளை காணலாம். 13 ஆண்டுகளாக வியட்நாம் சிறையில் வாடியிருந்த கர்தினால் வான் துஹான் அவர்களுக்கு அருளாளர் பட்டம் வழங்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. வியட்நாமில் 13 ஆண்டுகள் சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்த கர்தினால் வான் துஹான் அவர்களை அருளாளராக அறிவிப்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருப்பீடத்தின் நல்ல சமாரியர் மற்றும் நீதி மற்றும் அமைதி அமைப்பை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக வான் துஹான் என்ற புதிய அமைப்பை நிறுவியுள்ளதாக அதிகாரப்பூர்வ ஆணை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நல்ல சமாரியன் மற்றும் நீதி மற்றும் அமைதி அமைப்பை அகற்றுவதற்கும் அவற்றின் இடத்தில் வான் துஹான் அமைப்பை நிறுவதற்கும் அழைப்பு விடுத்து திரு அவை சட்டையன் 120:10 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்த மாற்றம் 2023 July 25 இந்த செவ்வாய் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. துஹான் அமைப்பு என்பது 2002 இறந்த வியட்நாமிய கர்தினால் பெயரில் அழைக்கப்படுகிறது. 1998 இறக்கும் வரை கர்தினால் வான் துஹான் அவர்கள் நீதி மற்றும் அமைதிக்கான அப்போதைய திருப்பிடத்துறையின் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு கர்தினால் வான் துஹான் அவர்கள் 1975 to 1988 வியட்நாமில் 13 ஆண்டுகள் சிறை காவலில் வைக்கப்பட்டார். அவர் அருளாளராக அறிவிக்கப்படுவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருத்தந்தையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட இந்த ஆவணம் 2023 July 3 ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீட அமைப்பின் தலைவர் கர்தினால் மைக்கேல் ஜெர்னியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் புதிய சட்டங்கள் வெளியிடப்படும் வரை நல்ல சமாரியன் மற்றும் நீதி அமைதி அமைப்பில் எஞ்சியிருக்கும் அனைத்து பூர்வீக சொத்துக்களும் புதிதாக நிறுவப்பட்டுள்ள வான் துஹான் அமைப்பிற்கு மாற்றப்படும் என்றும் திருத்தந்தை அறிவித்துள்ளார். புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலங்களை யூத மத அடிப்படைவாதிகள் அபகரிக்க முயலுவதாக கர்தினால் பிசபெல்லா குற்றம் சாட்டியுள்ளார். புனித பூமியில் யூத மத அடிப்படைவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன என்றும் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் சிறப்பு பாதுகாப்பை பெற விரும்பவில்லை, ஆனால் அவர்களின் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் முதுபெரும் தந்தை பேராயர் பியர் பட்டிஸ்டா பிசபெல்லா அவர்கள். அண்மையில் கர்தினாலாக நியமிக்கப்பட்ட எருசலேமின் லத்தின் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை பேராயர் பிசபெல்லா அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள வேளை, குறிப்பாக எருசலேமில் நிகழும் மத சகிப்புத்தன்மையின் இச்செயல்களை துன்புறுத்தல்கள் என்று வரையறுக்க முடியாது என்றும் உரைத்துள்ளார். இத்தாக்குதல்களின் அதிகரிப்பு கிறிஸ்தவர்களுக்கும் அதேவேளை இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் கவலை அளித்துள்ள போதிலும் இவற்றை தடுப்பதில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளார் பேராயர் பிசபெல்லா. சில தீவிர மத தலைவர்களால் தூண்டப்பெற்ற வன்முறை மற்றும் பிரிவினை ஆகியவற்றின் சமூக கலாச்சார சூழலில் வளர்ந்த புதிய தலைமுறை இஸ்ரேலிய குடியேற்றத்தாரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் விளக்கியுள்ளார் பேராயர் பிசபெல்லா. இந்நிலை கிறிஸ்தவ சமூகங்களை மேலும் மேலும் பதற்றமடைய செய்கிறது என்றாலும் புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவர்கள் சிறப்பு பாதுகாப்புகளை விரும்பவில்லை, ஆனால் ஒரு ஜனநாயக அரசு அனைத்து குடிமக்கள் மற்றும் சமூகங்களுக்கு அவர்களின் மதச்சார்பற்ற தன்மையை பொருட்படுத்தாமல் உத்தரவாதம் அளிக்க வேண்டிய உரிமைகளை மட்டுமே மதிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்துள்ளார் பேராயர் பிசபெல்லா. உலக இளையோர் மாநாடு நடைபெறும் வேளையில் வத்திக்கானில் கூடியிருக்கின்ற ஹாங்காங் இளைஞர்கள் திருத்தந்தை அவர்களின் காலநிலை மாற்றம் குறித்த வார்த்தைகளை கேட்டபோது மனமாற்றம் அடைந்ததாக தெரிவித்துள்ளனர். லிஸ்பனில் உள்ள இளைஞர் தினத்தில் கலந்து கொள்ளும் 2500 ஆசிய கத்தோலிக்கர்களின் ஒரு பகுதியாக ரோமை நகர் நோக்கி வந்துள்ள ஹாங்காங் இளைஞர்கள் கிறிஸ்துவை நோக்கி ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் கத்தோலிக்க திருப்பயணிகளின் பெரிய குழுவில் தாங்களும் ஒரு சிறிய சமூகமாக ஒன்றிணைவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளனர். ஹாங்காங்கிலிருந்து திருப்பயணிகளாக ரோமை வந்துள்ள பல இளைஞர் August 1 போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் தொடங்கும் உலக இளையோர் தினம் குறித்து தங்களின் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வத்திக்கான் செய்திக்கு வெளிப்படுத்திய போது இவ்வாறு தெரிவித்துள்ளனர்.
இந்த இளம் திருப்பயணிகளில் ஒருவரான ஜமலின் தனது சிறு வயதில் எங்கள் குழு தலைவர்கள் முந்தைய உலக இளைஞர் தின கொண்டாட்டங்களுக்கு செல்வதை பார்த்தேன். அதனை கண்டபோது எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை அளித்தது என்றும் இப்போது இந்நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். ஒரு சிறிய கத்தோலிக்க சமூகமாக இருக்கும் எங்களுக்கு பெரியதொரு கத்தோலிக்க சமூகத்தின் பகுதியாக இருப்பது அவசியம் என்றும், வெவ்வேறு நாட்டை சேர்ந்த நபர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவது தனித்துவமான மற்றும் அருமையானதொரு வாய்ப்பு என்றும் குறிப்பிட்டு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பழங்குடியினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்களை குறிவைத்தே இந்த மதமாற்ற தடை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று கிறிஸ்தவ தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய மத்திய பிரதேச மாநிலத்தின் குழந்தைகள் நல அதிகாரிகள் 3 பழங்குடி கத்தோலிக்க சிறுமிகளை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக சந்தேகத்தின் பேரில் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றுள்ள வேளை அவர்களின் காவலிலிருந்து அச்சிறுமிகளை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்தம் பெற்றோர்கள். July 26 இந்த புதனன்று இதுகுறித்து யூகான் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அக்குழந்தைகளின் தந்தையர்களின் ஒருவரான பிரகாஷ் பரியா, எங்கள் குழந்தைகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியுள்ளனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒருவரும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொருவரும் என இருவர் கத்தோலிக்க அருட்சகதிகளாக மாற விரும்புவதாக கூறிய நிலையில் இது ஆய்வுக்குழுவால் மதமாற்ற நடவடிக்கையாக திரித்து கூறப்பட்டுள்ளது என்றும் உணர்ந்துள்ளார் பரியா. மற்ற பெற்றோருடன் ஜாபுவாவுக்கு வந்த பரியா, எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்தே கத்தோலிக்க மதத்தை பின்பற்றி வந்த பழங்குடியினர் நாங்கள். அதிகாரிகளின் முடிவை கூட எங்களுக்கு தெரிவிக்காமல் எங்கள் குழந்தைகள் ஏன் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அருட்சகோதரிகளாக மாறுவது ஒரு குற்றமா என்று அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய இன்னொரு குழந்தையின் தந்தையான சாம்சன் மக்குவா என்பவர், எங்கள் குழந்தைகளே அருட்சகோதரிகளாக வேண்டும் என்று விரும்பினாலும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வியால் அவர்களை துளைத்தெடுத்துள்ளனர். இதுகுறித்து யூகான் செய்தி நிறுவனத்திடம் கருத்து தெரிவித்த அஜ்மீரின் மிஷினரி சபை சகோதரிகள் இல்லத்தின் மேலாளரும் விடுதி பொறுப்பாளருமான அருட்சகோதரி பிரமிளா டோப்போ அவர்கள், இது முழுக்க முழுக்க துன்புறுத்தல் என்றும், அப்பாவி பெண்கள் எந்த தவறும் செய்யாமல் குற்றவாளிகளைப் போல நடத்தப்படுவது அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண் பொருளாதார ரீதியாக நிலையானவர் இல்லாவிட்டால் அவர் தன் குடும்பத்தை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் மதிகாஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கட்டாய திருமணங்களை எதிர்த்து போராட கல்வியும் சுய விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமானவை என்று வலியுறுத்தி கூறியுள்ளார் அந்நாட்டைச் சேர்ந்த சமூக அறிவியலாளர் மதிகாஷா. இளம் பெண்களின் கட்டாய திருமணங்களின் பிரச்சினைக்கு சாத்தியமான தீர்வாக இளைய தலைமுறையினர் அனைவரும் கல்வியில் முதலீடு செய்வதன் முக்கியத்துவத்தையும் முன்மொழிந்துள்ளார் சமூக ஆர்வலர் ஷா. ஒரு பெண் பொருளாதார ரீதியாக நிலையானவராக இல்லாவிட்டால் அவர் தன் குடும்பத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் எனவும், அத்தகைய நிலையில் அவரால் வளர்ச்சிக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஷா. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை பற்றி குடும்ப உறுப்பினர்கள் என்று நினைக்கிறார்கள் என்பதை பற்றியும், குறிப்பாக திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட பெண்களையும் இறுதியில் விவாகரத்து பெற்ற சிலரையும் தான் நேர்காணல் செய்ததாக குறைத்துள்ள ஷா அவர்கள், நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களே பொதுவானவையாக இருக்கின்றனர் என்றும், ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண் அல்லது பெண் யாருடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்தம் பெற்றோரோ அல்லது அக்குடும்பத்தின் வயதான உறுப்பினர்களோ தான் தீர்மானிக்கிறார்கள் என்றும் விளக்கியுள்ளார். உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் நடைமுறை பழக்கங்களும் அவர்களிடையே உள்ளன என்றும், இதனையும் அக்குடும்பத்தில் உள்ள வயதானவர்களே யாருடன் மகள் அல்லது மகன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார் ஷா. கட்டாய திருமணம் செய்யும் நடைமுறை முக்கியமாக சிறுபான்மை குழுக்களின் ஒரு பகுதியாக இருக்கும் இளம் பெண்களை உள்ளடக்கியது என்றும், எடுத்துக்காட்டாக கிராமப்புறங்களில் வாழும் கிறிஸ்தவ, ஹிந்து, அகமதியர்கள் அல்லது கலாஷ் இனத்தவரிடம் இது நிகழ்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஷா. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் மத உரையாளர்கள் வழியாக இந்த வகையான தலைப்புகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றாலும், கல்வியும் சுய விழிப்புணர்வுமே இதற்கான தீர்வாக அமைய முடியும் என்று தீர்க்கமாக கூறியுள்ளார் சமூக ஆர்வலர் ஷா. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணியுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.